காலையில் எழுந்த உடனே மலம் கழிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு சிக்கலான விஷயமா இருக்கா? தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மோஷன் போகலை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையா? டாக்டரை போய் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கா? மலச்சிக்கல் இருக்குது, நிறைய தண்ணி குடிக்கிறேன், நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்றேன், ஆனாலும் இருக்குது அப்படிங்கிறப்போ மனதும் இதற்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு என்னெல்லாம் காரணம், இதற்கு சித்த மருத்துவ முறைப்படி எப்படி சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நலமே நலம் தருமே தினம் தினமே, மனமே தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படின்னாலே மலச்சிக்கல் இல்லாத காலையும் மனச்சிக்கல் இல்லாத இரவும் தான் தேவையான ஒன்று. ஸோ காலையில் எழுந்த உடனே மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் அது வந்து காலை கடன்னு சொன்னாங்க. நம்ம கடன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், வேறு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே மலம் வந்து சரியாக போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு அன்றைய நாள் வந்து ரொம்பவே சுமூகமாக இருக்கும். நிறைய பெரியவர்கள் வந்து மலச்சிக்கல் இருக்கும்போது உடம்புல வலி அதிகமாகிறதும், மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, சரியாக பசி எடுக்காமல் இருக்கிறது, தலைவலி வர்றது, இது எல்லாமே வந்து மலச்சிக்கலோடு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக சொல்லலாம். நம்ம உணவு முறை மாற்றத்தினாலையும் வாழ்வியல் முறை மாற்றத்தினாலையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகளாலையும் வரக்கூடியது ஒரு வகையான மலச்சிக்கல். இன்னும் வயதானவர்களுக்கு எப்போவுமே வந்து மலச்சிக்கல் இருக்கிறதும் வந்து அது வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு மலச்சிக்கல். ஸோ இன்னொரு வகையான மலச்சிக்கல்னு பார்த்தோம் அப்படின்னா மனதினால் வரக்கூடிய மலச்சிக்கல். ஸோ நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்த ஒரு நோயாளி, ஈவன் அவங்க ஒரு டாக்டர் கூட, அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. அப்போது அவங்களுடைய அண்ணன் வந்து விளையாட்டுக்காக அவங்கள வந்து ஒரு ரூமில் வந்து வச்சு பூட்டிட்டாங்க. அந்த ரூமில் டாய்லெட் வசதி கிடையாது. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டாய்லெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க ரொம்ப மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்போவுமே காலையில் எழுந்த உடனே மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது, ஸோ அவங்களுக்கு அதை கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வர ஆரம்பிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து அன்எக்ஸ்பிளைன்டாக வருடம் முழுவதுமே அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன், ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு காலையில் வந்து மோஷன் போக முடியும். ஸோ இந்த ஒரு வகையான மனநிலை மாற்றத்தினால் வரக்கூடிய கான்ஸ்டிபேஷனும் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்திலே வந்து அதற்கான ஒரு பாதிப்பு வந்திருக்கு. இன்னும் சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது காலையில் எழுந்து அவங்க ஒரு 7 மணிக்கு எழுந்திருக்காங்க, 8 மணிக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்புறாங்க. 8 மணிக்கு அவங்க வேன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு தான் அவங்களுக்கு மோஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து சின்ன குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வேன் வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் சரியாக போக முடியாது. இதனாலேயே நிறைய குழந்தைகளுக்கு ஹேபிச்சுவலாக கான்ஸ்டிபேஷன் வந்து சின்ன வயதில் தொடங்கி பெரியவங்க ஆன பிறகும் அதற்கான டைம் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து மோஷன் வராத ஒரு நிலை வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்காதது மலச்சிக்கலுக்கான ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்காமல் நிறைய ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறதும் மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணம். செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறது, எந்த ஒரு உடல் அசைவுமே அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறது, இதுவும் வந்து மலச்சிக்கலுக்கான ஒரு காரணம்தான். சில வகையான மருந்துகள் எடுத்துக்கிறது, முக்கியமாக மன சம்பந்தமான, அதாவது மனது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறது, பிபிக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வயதானவர்களுக்கு குடலோட அசைவு இயக்கம் வந்து கம்மியாகிறதுனாலவும், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரோ பாரசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது தொடர்ந்து சர்க்கரையோட தாக்கம் நம்ம குடலில் வந்து இருக்கும்போது அங்கே நரம்புகள் எல்லாம் பலகீனப்பட்டு அதனால் வந்து நமக்கு முறையான அசைவு இயக்கம் இல்லாமல் மலச்சிக்கல் வருது. இதுவும் வந்து ஒரு வகையான காரணம்.
ஆனால் நிறைய பேருக்கு வந்து மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத போது அவங்க மனதோட ரொம்ப அதிகமாக இறுக்கமான ஒரு மனநிலைக்கு போகும்பொழுது மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து இருக்குது. ஸோ இந்த வகையான மலச்சிக்கலில் எது நமக்கு இருக்குது, என்னெல்லாம் நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது, உணவில் வந்து நம்ம மாற்றம் கொண்டு வரணுமா, இல்லை வாழ்வியல் முறைகளில் மாற்றம் கொண்டு வரணுமா, இல்லை சின்ன வயதுலேருந்தே மனதில் பாதிப்பு உண்டாகி நமக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரியான ஒரு உணவு முறை மாற்றம் சிகிச்சை முறைகளையும் வந்து மேற்கொள்வது ரொம்பவே அவசியமான ஒன்று. மலச்சிக்கலுக்கு உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காய்ந்த திராட்சையை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே அந்த திராட்சைகளை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை நம்ம வந்து குடிக்கலாம். இல்லைன்னா நைட்டில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியோட சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அது கூட உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணை ஒரு 10 சொட்டு விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். ரீஃபைண்டு கார்போஹைட்ரேட்ஸ், மைதா, கோதுமை சம்பந்தமான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. காலையில் எழுந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே 1 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வயிற்றுலேருந்து அந்த மலம் வந்து முறையாக வெளியேறதுக்கான ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்து வரும். ஸோ லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எளிமையான ஒரு நடைப்பயிற்சி, நல்லா காற்றோட்டமுள்ள இடத்துல சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஸோ அந்த நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வாக்கிங் போனோம் அப்படின்னா மலச்சிக்கலை வந்து நம்ம சரி செய்துக்கலாம். மன ரீதியான மலச்சிக்கல் இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ அதற்கான ஒரு கவுன்சிலிங் ரொம்பவே அவசியம். நிறைய பேர் வந்து மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கும் பொழுது மருந்துகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. எப்போவாவது நம்ம கேட்கும்போது தான் இது எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மருத்துவமனையில் ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா அதற்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதையும் நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம அவங்கக்கிட்ட அந்த ஹிஸ்ட்ரியை கரெக்டாக கேட்டு எப்போ தொடங்குச்சு, அது எப்படி வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு மனரீதியான ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அதற்கான ஒரு கவுன்சிலிங் முறையும் அதை வந்து மீண்டு வர்றதுக்கான தியான பயிற்சி முறைகள், யோக பயிற்சி முறைகள்லாம் கொடுக்கும்போது காலையில் எழுந்தால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ முறைப்படியும் நான் சொன்ன இந்த மன ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முறையான ஒரு கவுன்சிலிங் மூலமாகவும் சரியான ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவும் நீங்கள் மருத்துவர்களை வந்து சந்திக்கலாம். நேரடியாக என்னால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் கன்சல்டேஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த வசதியும் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மருத்துவ ஆலோசனையை பெற்று நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா? பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா? இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம். இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. தொடர்புக்கு 0444-7773-444 9500-94-66-35 16 கிளைகளுடன் தமிழகம் எங்கும்